இப்போ சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறது, அப்புறம் புதுமுகங்களை வச்சு எடுக்கிறது அவ்வளோ எளிதான விஷயமா? சிக்கனத்துக்கு ரெண்டு மூணு விஷயம் பண்ணிட்டேன். அசிஸ்டன்ட் எடுக்க தேவையில்லை. மினிமம் அஞ்சே கேரக்டர் வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்கேன். ரெண்டு ஆர்டிஸ்ட் இருந்தாவே ஃப்ரேம் ஃபுல்லாயிரும். மொத்தமே எங்கள் டீம் 14 பேர். லொக்கேஷன் நான் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே போகலை. நீங்கள் செஞ்சிருக்க புதுமைன்னு என்ன நினைக்கிறீங்க? ஆனால் சின்ன பட்ஜெட் படங்களில் ஒரு பிரச்சனை என்னென்னா, பட்ஜெட்டு செலவு எல்லாமே குறைவு தான். ஆனால் நீங்கள் படத்தை வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணும்போது பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. பிஸ்னஸ் 50 லட்சம் ரூபான்னா அவங்க வந்து 2 கோடி 3 கோடி ரூபாய் படம் எடுக்கிறாங்க. சின்ன பட்ஜெட்னா நீங்கள் சேனலுக்கோ இதுக்கோ விற்றுக்கலாம். 10 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் 4-5 லட்சம் ரூபா இருந்தால் போதும். 1000-க்கணக்கான படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. சினிமாவுக்காக ஒருத்த கஷ்டப்படுறது மாதிரி மோசமான செயல் எதுவுமே இல்லை. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் எம்ஆர் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அழியாத கோலங்கள் 2 காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். ஆமாம். அழியாத கோலங்கள் 2க்கு பிறகு 4 ஆண்டுகள் இடைவெளி. இப்போ ட்ரீம் கேர்ள்னு ஒரு புது ப்ராஜெக்டோடு வந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த படத்துக்கு அப்புறம் சில சினிமா பழக்கமுள்ள முயற்சிகள், இடையில் கொரோனா அதெல்லாம் டைம் ஆச்சு. அப்புறம் நான் ஒரு சிம்பிளாக ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஒரு காதல் கதை பண்ணணும்னு. அது முதல் படம் வேறு மாதிரி இருந்தது. காதல் கதை எளிமையாக சொல்லணும், அதை எப்படி புதுசாக சொல்லலாம் அப்படின்ட்டு ட்ரீம் கேர்ள்னு ஒரு கதை உருவாக்கினேன். இதில் என்னென்னா, பொதுவாக காதல் கதையில் வந்து ஒரு வில்லன் எதிர்ப்புன்றது வந்து ஒரு 4-5 விஷயம் தான் இருக்குது. சூழ்நிலை, ஒரு ஜாதியோ அதுவோ ஏதோ ஒரு காரணம், எதிர்ப்பு இல்லாமல் காதல் கதை இருக்காது இருக்காது. அப்போ எதிர்ப்பு, காதல் கதையில் ஒரு எதிர்ப்பு இருக்கணும்ல. அது வந்து இந்த காதல் கதையில் என்னென்னா, வில்லனே வந்து கனவு தான், ட்ரீமு தான் வில்லன், மற்றபடி வேறு கேரக்டர் இல்லை. இதில் வந்து என்னென்னா, கதாநாயக கதாநாயகியும் அவங்க அவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், மினிமம் 5 கேரக்டர் வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்கேன். ஊட்டியில் 20 நாளில் படத்தை கம்ப்ளீட் பண்ணேன். ஊட்டின்னா எல்லாம் சுற்றி லவ் டே இல்லாத இது எல்லா லொக்கேஷன் 900 எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணேன். நான் போன டைம் கிளைமேட்டு எனக்கு பெரிய ஹெல்ப்பு, நல்ல மிஸ்ட்டு ரெயின், நல்ல லொக்கேஷன். நான் அந்த படம் இவ்வளோ எதிர்பார்க்கல. போனோன்னே எனக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு புதுமுக ஆர்டிஸ்ட் 2 பேர் என்னென்னா, அவங்க எல்லாமே ஒரே டேக் தான். அந்தளவுக்கு ரொம்ப வெல்வர்ஸ்டாக நல்ல ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க. அதனால் ஈஸியானால் நிறைய நினைச்ச மாதிரி ஷூட் பண்ண முடிஞ்சது ஒன்று. அப்புறம் லொக்கேஷனும் கூட அந்த ஒரு பிரிட்டிஷ் பில்டிங், பழைய வெள்ளக்காரங்களோட வீடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது, அதுலேயே பணம் கட்டி அந்த படத்தில் எடுத்தேன். ஏன்னா சின்ன பட்ஜெட்னா குவாலிட்டியில் நான் தரமாகவும் இருக்கணும் இல்லை, தரமாக இருக்கணும். இதில் முதல் முக்கியம் என்னென்னா, கடகடன் எடுக்கக்கூடாது, ரொம்ப தரமாக படம் பார்த்தா இது சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டாக சொல்ல முடியாது. ஒரு படம் இந்த கதைக்கு என்ன இருக்கிற மட்டும் அது பரவாயில்ல. கண்டென்ட் தானே ஹீரோவாக இருக்கு. ஆமாம், அதை நான் மனசில் வச்சுட்டேன். கதை தான் ஹீரோ. சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்லைங்க. பெரிய பட்ஜெட் படம் கூட நல்லா இல்லைன்னு ஒரே நாளில் காலி ஆயிரும். இப்போ அதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறது, அப்புறம் புதுமுகங்களை வச்சு எடுக்கிறது அவ்வளோ எளிதான விஷயமா? இல்லைங்க, நான் என்னென்னா, எடுக்கிற கதை விஷயங்கள் படத்தை கரெக்டாக எடுத்துட்டா சின்ன படம் பெரிய படம்ன்ற விஷயமே இல்லை. அவன் வந்து அதெல்லாம் பார்க்குறது இல்லை. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்தீங்க, எந்த ஸ்டார் நடித்தாங்கன்ற பற்றியெல்லாம் பார்வையாளருக்கு எந்த அக்கறையுமே இல்லை. அவனுக்கு பார்க்குறப்ப அவனுக்கு பிடிக்கணும். அதனால் பார்வையாளர்கள் இருக்கணும், அவனுக்கு பிடிச்சிருக்கணும் படம், அவன் பிடிச்சிருக்கணும். அப்புறம் அவனுக்கு ஒரு புது அனுபவம் இருக்கணும். பார்த்த விஷயத்தை யாரும் பார்க்க தயாராக இல்லை. இப்போ முன்ன மாதிரி குரூப் டான்ஸு, சண்டே காட்சி, கிளப் டான்ஸு, அதெல்லாம் அந்த ஃபிலிமோட ரெகுலர் பார்ப்பனெல்லாம் உடஞ்சிருச்சு. அவனுக்கு தேவை ஒரு புது விஷயம். இப்போ இன்னொன்று ரொம்ப டோட்டலாகவே மாறி இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்க மாதிரி இயக்குநர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வயலன்ஸு அது மாதிரி ஒரு சினிமாவை மாற்றிட்டாங்க. இப்போ இல்லை, அப்போ ரொம்ப எளிமையான காதல் கதை, ரொம்ப மென்மையான காதல் கதை, அதெல்லாம் இப்போ சாத்தியமா அப்படின்னு கேட்கல. இதில் என்னென்னா, அவங்க பெரிய ஸ்டாரை வச்சு இயக்குறாங்கல்ல. இப்போ ஸ்டாருனா மினிமம் பிஸ்னஸ் இருக்குது, அதாவது ஸ்டாருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அப்போ தியேட்டருக்கு அவங்க வருவான் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டாரை வச்சுட்டு அவங்க புல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை சேர்க்க வேண்டியிருக்கு. ஒரு அவங்க பிரம்மாண்டமாக எடுத்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பல கோடி ரூபாய் லாபம் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி படம் தான் அட்டன் பண்ணணும். சாதாரணமாக பண்ணக்கூடாது. ஒரு காருனா 100 கார் கூட அவங்க காட்டலாம். ஆடியன்ஸுக்கு ஒரு பிரமிப்பு ஊட்டிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஃப்ரேமில். ஏன்னா அவன் தியேட்டருக்கு படம், ஆனால் கண்டிப்பாக அவன் படம் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது கேரண்டி ஆயிடுச்சு இல்லை. அதனால் அவங்க அப்படி தான் எடுத்தாகணும். இப்போ அதில் லோகேஷ் கனகராஜில் அந்த அதனோட அந்த டெக்னிக்கை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு.
இல்லை அவங்க வந்து இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய பட்ஜெட் அது அது பெரிய ஒரு அது எப்படின்னா டிஸ்டன்ஸை உருவாக்கிட்டாங்கல்ல. இல்லை அது எப்பயுமே இருக்குங்க, இன்னும் எத்தனை காலமானாலும் அதான் இருக்கும். இப்போ நம்மள இப்போ சாப்பிட்ற விஷயத்தை எப்படின்னா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 5,000 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு சாதாரண ரோட்டுகளில் 50 ரூபாய்க்கு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருப்போம். இப்போ மீடியமாக இன்பிட்யூனாக இருக்குது, தரமாக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ரொம்ப சரவண பவன் எப்படி ஓடிச்சு, எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப கூடன்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு தரம் இருக்குல்ல, தரம் வந்து என்னென்னா அது மீடியமாக எல்லாருக்கும் இதாகும். ஆனால் சின்ன பட்ஜெட் படங்களில் ஒரு பிரச்சனை என்னென்னா, பட்ஜெட்டு செலவு எல்லாமே குறைவு தான், ஆனால் நீங்கள் படத்தை வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணும்போது பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இல்லை ஒரு நீங்கள் அந்த படத்தை நல்லா இருந்துச்சுன்னா வியாபாரம் ஆயிரும், ஒன்று நல்லா இருந்ததுன்னா. அப்புறம் இப்போல்லாம் ஒரு விஷயந்தான், முதல் ஷோவில் வந்து படம் நல்லாயிருக்கு, இப்போ யாருமே ரிவ்யூ பார்க்காம இப்போ தியேட்டருக்கு வர்றதில்லை, அது எந்த படமாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூன்னு இப்போ வருது, செகண்ட் ஹாஃப் ரிவ்யூன்னு வருது. அதனால் என்னன்னா, இப்போ தான் ஆரோக்கியமான சூழலே இருக்குது. அப்போ உங்களோட படம் தரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணும்னா, முதல் ஷோலையே தீர்மானிச்சிடும். பெரிய படமாக சின்ன படமானது அந்த ஒரு ஷோ தான் தீர்மானிக்குது. அதனால் அதை பற்றி சின்ன படம் பெருமை கவலை இல்லை. யாரும் சின்ன படம் எடுத்தாலும் சின்ன பட்ஜெட் தான், அதை அந்த கண்டென்ட்டை சரியாக எடுக்கணும். ஒருத்தன் படம் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு எல்லா விஷயத்துலேயும் அந்த ஒரு டைரக்டருக்கு என்ன இருக்குன்னா, மியூசிக்லேருந்து விசுவலாகவும் கதை சொல்கிற டெக்னிக்காகவும் என்னென்னா நல்ல பயிற்சி பெற்று வந்தால் தான் அவனால் ஒரு நல்ல படத்தை எடுக்க முடியும். சும்மா ஒரு படம் ஒரு விஷயம் தெரிஞ்சுனால ஒரு நல்ல அவன் தரவாக கற்றுக்கிறாமல் சினிமாவை புரிஞ்சுக்கிறாமல் ஒரு படம் எடுக்க முடியாது. இப்போ லோகேஷ் கனகராஜ் என்னென்னா அந்த சினிமாவோட நுட்பம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் செலவை குறைக்கிறதுக்கு அதை சொல்கிறீங்க. செலவு குறைக்கிறது நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ தேவை என்னன்னு நிறைய பேர் இப்போ அது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 5 பேர் வச்சுப்பாங்க, அது தேவையில்லை, ஒரு ஆள் போதும். எது அசிஸ்டன்ட் டைரக்டர் வேண்டாங்க, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவையில்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவையில்லை. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பார்னா டயலாக் சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதான். டைரக்டர் வெல்வரிசராக இருந்தால் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருவா 10 பேர் வச்சுக்கிறது, நிறைய நாள் எடுக்கிறது, அந்த விஷயமே இல்லை. இவங்க ஒரு விஷயம் தெரிய மாட்டாங்க, நீங்கள் ஒரு இடத்துல நின்றீங்கன்னா எப்படி திரும்பினாலும் ஒரு ஃப்ரேம் இருக்குது. நிறைய பேர் நினச்சிப்பாங்க இந்த இடத்த வந்து இந்த இடத்துல எடுத்தால் அவ்வளோதான் இல்லை, ஒரே இடத்துல நீங்கள் 30 சீன் எடுக்கலாம். ஒரு அந்த ஃப்ரேம் நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வேற ஒரு ஃப்ரேமு தான், அதே இடத்துல 10, 20, 30 ஃப்ரேம் எடுக்க முடியும், எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ரோடுன்னா ஒரு ரோடில் 30 ஃப்ரேம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ ரைட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு இது, அந்த 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 ஒரு ரோடே ரைட் இருக்குதுன்னா அது வேற ஒரு ரோடு. லெஃப்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்டு வேறு, அது வேற ஒரு ரோடு. நீங்கள் சென்ட்ரலாக 2 பேரை வச்சு கேமரா ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணால் அதுவே வேற ஒரு ரோடு. நீங்கள் அவங்களுக்கு இது தான் தெரியணும், ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம கதை சொல்ல போகிறோம். ஃப்ரேமில் நினைக்க நிறைய அடைக்கணும்னு நினைக்க வேண்டாம், 2 ஆர்டிஸ்ட் இருந்தாவே ஃப்ரேம் ஃபுல்லாயிடும். இன்னும் 4 பேர் வச்சிங்கன்னா ஃப்ரேம் கச்சக்கச்சன்னு தான் இருக்கும். அந்த ஃப்ரேம் அழகுபடுத்துகிற விஷயம் இருக்குல்ல, ஒருத்தங்க அட்வான்ஸ் ஒரு வழி விடுறதுன்னா அது ரொம்ப இயல்பாக இருக்கணும். நிறைய பேர் துணி அரசு உள்ள விட்டுருவாங்க, அது நமக்கு பார்க்குறப்பே தெரியும் செயற்கையோடு இருக்கும், அது ரொம்ப இயல்பாக இருக்கணும். இப்போ 20 நாளில் நீங்கள் ஷூட் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க ஊட்டியில், அதில் என்ன சவால்கள்? நீங்கள் சவால்கள் வந்து எதுவுமே இல்லை. நான் ஒரு விஷயம் அதில் என்ன தெரியுமா, சிக்கனத்துக்கு 2-3 விஷயம் பண்ணிட்டேன். லொக்கேஷன் நான் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே போகலை. நிறைய பேர் போவாங்க, நீங்கள் திடீர்னு வந்து 25 கிலோமீட்டர் போகிற இடத்துல சொன்னீங்கன்னா அங்கே போக வரதே ஒரு நாள் வந்து பாதி நாள் போயிடும், அங்கே போய் ஒரு சீன் எடுக்க முடியும். நான் லொக்கேஷன் நான் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வச்சுக்கிட்டேன், அங்கேயும் நல்லா இருக்குது லொக்கேஷன். நீங்கள் அது இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ட்ராவலில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் போகிற இடத்துல பிளான் பண்ணுறப்ப எத்தனை காட்சிகளை உள்ளே எடுக்கலாம். வால்வுட்டுன்னு ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இது பண்ணேன், அது பிரிட்டிஷ் பில்டிங். ஒரு நாளில் நான் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் எடுத்தேன், ஏன்னா எங்கே வச்சாலும் ஃப்ரேம் தான் அது. அப்போ அவங்க வெளியே கார்டன் வேறு இருக்கா, கார்டனில் ஒரு 5 சீன் எடுக்கலாம், உள்ளே 10 சீன். இல்லை ஊட்டியே வந்து நீங்கள் ஒரு செட்டு போட்டு எடுக்க முடிய தேவையில்லை, ஏன்னா எல்லாமே இயற்கையில் இருக்கு, உங்களுக்கு இயற்கையில் இருக்குங்க. கேமரா வச்சா அந்த ஒரு பியூட்டி. இப்போ நீங்கள் காலையில் இப்போ வெளியே போனீங்கன்னா மிஸ்ட் கிடைக்குது, மிஸ்ட்டை விட ஒரு அழகு ஃப்ரேமாக பண்ண முடியாது, எல்லாமே க்ரீன் தான், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு மரம் இருந்தால் போதும், ஒரு பூச்செடி இருந்தால் போதும் அழகாக்குறதுக்கு, அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 2 பேருக்கு நீங்கள் இங்கே ஒரு பூச்செடி வச்சா நல்லாயிருக்கும், 4-5 வச்சா அசிங்கமாக இருக்கும். அப்போ ரொம்ப மினிமமாக நீட்டாக நம்ம தான் அந்த ஃப்ரேமை கம்போஸ் பண்ணுவோம். அப்போ கலர் காம்பினேஷன், அதுக்கு தான் அந்த டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா பேக்ரவுண்ட் என்ன, இவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அந்த ஃப்ரேம் என்ன அழகுப்படுத்துறதுக்கு என்ன, அவனுக்கு ஒரு ஓவிய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியக்காரனோட குவாலிட்டி இருக்கணும், பெயிண்டரோட இது அந்த உணர்வு இருக்கணும், கலர் சென்ஸ் இருக்கணும். ஆமாம்,
அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி இப்போ உலகத்தில் பெரிய பெரிய டேரக்டர்லாம் ஓவியராக இருப்பாங்க. ஹிச்காக் ஓவியர், சத்யஜித்ரி ஓவியர், நம்ம ஊரில் பரதன் ஓவியர், ஐவி சசின் ஓவியர், நிறைய பார்த்தீங்கன்னா. அப்போ ஓவியர் கேன்வாஸ் அதை ஃப்ரேம் பண்ண தெரியும், ஒரு ஃப்ரேமை வந்து அவங்களுக்கு கரெக்டாக இது பண்ண தெரியும். அப்போ அதுதான், அப்போ அந்த டைரக்டர் ஓவியராக இல்லாட்டி கூட அந்த ஓவியத்தை ரசிக்கிறது, அந்த ஓவியத்தோட இது தெரியணும், அந்த ரசனை தெரியணும். அப்புறம் அந்த இடத்துல என்ன நீங்கள் எடுக்கிறப்பே இதில் என்ன மியூசிக் போடலாம், என்ன இது வரும்ன்றது முதல்ல எடிட்டிங் ஃபார்மெட்டிலேயே ஷூட் பண்ணணும். எடுக்கிறப்பயே நீங்கள் எடிட்டராகவே ஷூட் பண்ணணும். அன்கட் வெர்ஷன் நிறையா வச்சுக்க தேவையில்லை, தேவையில்லை. அப்போ இதெல்லாம் எடுக்க தேவையில்லைன்றப்ப நம்ம மைண்டில் ஓடணும் படம். எடிட்டர் வெர்ஷனாகவே ஓடிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் நடந்து வர்றான், இவன் நடந்து வர்றாலும் எடுக்க வேண்டியதில்லை. ஃப்ரேமில் எது வச்சா அவன் யாருக்கும் அவனை போர் அடிக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரணும். அப்புறம் வந்து அது மாதிரி வசனத்தில் புல் பண்ண விடத்தை கரெக்டாக வசனம், ரொம்ப நம்ம ஊரில் வசனத்தை வந்து கவனித்தா பண்ணுறதில்ல. நீங்கள் ஆங்கில படம் பார்த்தா நிறைய பேசிகிட்டே இருப்பாங்கன்னா அவன் அதில் கதை சொல்லிகிட்டே இருப்பான், பெரிய கதை சொல்லுவான், அது புரியும். அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கேரக்டரு யார், அவன் என்ன பேசுவான், அந்த கதைக்கு யூஸ் ஆகுமா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த படம் அதுக்கப்புறம் நான் ஒரு எனக்கு ஒரு ஹேமந்த்னு ஒருத்தர் வந்து வசனம் எனக்கு எழுதி கொடுத்தார், அவர் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட்டு. அதே மாதிரி ஒரு கேமராமேன், அவர் புதுசு தான், ஆனால் அவர் எடுத்த சில ஃப்ரேம்ஸ் காட்டினார். உடனே எனக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய கேமராமேனும் எனக்கு பழக்கம்தான், ஃப்ரெண்டு தான், அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த புது பையன் படமே பண்ணலை, ஆனால் அவனோட ஃப்ரேம் பார்த்தேன், ஓகே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தான். எனக்கு எல்லாருமே அப்படி கேமராமேன் பெரிய அமைஞ்சார். அது மாதிரி அந்த வசனம் எனக்கு எழுதின ஹேமந்த் வந்து அன்னன்னைக்கே சில காட்சிகளை மாற்றி எடுக்க வேண்டியிருந்தது. நைட் டிஸ்கஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இவ்வளோ எடுக்கலாம், இது புதுசு நிறுத்தினோன்னா உடனே காலையில் எனக்கு பேப்பர் கொடுத்தாரு. அது இந்த அவுட்டோரில் அவர் அந்த வசனகர்த்தா ரொம்ப பெரிய பிளஸ், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைக்கிற குழு உங்களுக்கு, குழு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ரெண்ட்லியாக. அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக தான் எடுத்தேன், டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக, ஏன்னா பரபரப்பாக போனால் நல்லா வராது, நிதானமாகவே கரெக்டாக. என்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை, ரெண்டு மணி நேரம் தான் படம் எடுக்க போகிறோம், 20 நாள் எனக்கு ரொம்ப அதிகம். இப்போ ட்ரீம் கேர்ள் படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்க புதுமைன்னு என்னன்னு நினைக்கிறீங்க? புதுமை என்னென்னா, இதில் கதை சொல்கிறதே புதுசு, இந்த கதை லைன் இருக்குல்ல அது புதுசு. இன்னைக்கு கனவு தான் வில்லன் அப்படின்றப்ப அதுவே ஒரு ஆன்லைன்லே அப்போ லவ் ஸ்டோரியில் ஒரு விஷயம், அது அந்த லைன் புதுசாக எடுத்துக்கிட்டேன். அதை எவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறது லவ்வபுளாக, அப்போ லவ்வபுளாக ப்ரெசன்ட் பண்ணுறது நான் ஊட்டியை செலக்ட் பண்ணிட்டேன். நல்ல லொக்கேஷன், அந்த லவ்வுக்கான மூடு இருக்குல்ல, இயற்கை, அப்புறம் ரெயின், எல்லாத்தையும் காதலோட சம்மந்தப்பட்டது, ரொமான்ஸோட சம்மந்தம், ரொமான்ஸோட சம்மந்தம், பூக்கள். ஸோ நான் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆச்சு. அப்புறம் நான் என்ன நினச்சனோ அதோட ரொம்ப கம்மியானதில் எடுத்தேன். எனக்கு இந்த எடுத்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு கையில் ஒரு 15 லட்சம் ரூபா தான் நான் ஒரு படத்தை எடுத்துருவேன். அந்த அளவுக்கு குறைச்சிட்டீங்க? ஆமாம், நான் அந்த டீமை வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். மொத்தமே எங்கள் டீம் 14 பேர், 14 பேர் வச்சு ஒரு படத்தை எடுத்தாச்சு, 14 பேர் தான். ட்ராவல் கூட வந்து ஒரு கார் தான் யூஸ் பண்ணேன். ஒரு டெக்னீஷியன் குரூப் போய் இறங்கிட்டோன்னா ஆர்டிஸ்ட் அனுப்புவேன், ஏன்னா 1 கிலோமீட்டர் தானே. இதெல்லாம் தான் ரொம்ப பட்ஜெட்டில் எடுக்கிறதுன்றது, இதெல்லாம் பிளான் பண்ணணும். இப்போ சின்ன பட்ஜெட் பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய இன்னும் சிக்கனமாக அப்புறம் படம் எடுக்கிறீங்க, ஆனால் ரிலீஸில் சிக்கல் வருது, அது ஒரு ப்ராப்ளம். ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா யாரும் பெரிய லாஸ் அடைய மாட்டாங்க. இப்போ ஒரு படம் எடுத்து லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன். அது ஏன்னா ஒரு அவங்க பிஸ்னஸ் 50 லட்சம் ரூபான்னா அவங்க வந்து 2 கோடி 3 கோடி உள்ள படம் எடுக்கிறாங்க, அதை எடுக்கவே கூடாது. சின்ன பட்ஜெட் வந்து நீங்கள் 1 கோடியை தாண்டி 50 லட்சம் ரூபா தாண்டினாவே ரிஸ்க்கு. சின்ன பட்ஜெட்னா நீங்கள் சேனலுக்கோ இதுக்கோ விற்றுக்கிடலாம். அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் இது பண்ண வேணாம். முதல்ல சென்னை சிட்டியில் ஒரு 10 தியேட்டரு, அது இப்போ உங்களுக்குலாம் தியேட்டர் ஃப்ரீ தான். 10 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் 4-5 லட்சம் ரூபா இருந்தால் போதும். டெக்னாலஜி ஓடிடியில் வெளியிடலாம், அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓடிடியில் விளையாடலாம், சேனல் விற்கலாம், ஓவர்சீஸ் விற்கலாம், உங்களுக்கு 1000 வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டென்ட் மட்டும் நல்லா இருக்கணும். நீங்கள் நிறைய செலவு பண்ணிடணும்னா லாஸ் ஆகி திரும்ப எனக்கு தெரிஞ்சது 1000கணக்கான படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதுக்கு என்ன, நான் உங்களுக்கு அந்த அப்ரோச் சரியில்லை. இப்போ என்கிட்ட சொன்னோன்னா 5 லட்சம் கூட தான் நான் எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுப்பேன்.
நிறைய பேர் லட்ச கோடி கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ரிலீஸ்ன்றது பெரிய ஏதோ ஒன்று அதெல்லாம் இல்லை. எனக்கு போன படத்தில் எனக்கு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணணுன்னு அவர் கொஞ்சம் என்னை ஏமாத்திட்டார். நானே ஓனாக ரிலீஸ் பண்ணேன். நேராக தியேட்டர் மேனேஜர் மீட் பண்ணி இந்த படம்னா எல்லாருமே ரொம்ப ரிசீவ் பண்ணாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஷோ ஒரு ஷோவில் கொடுத்தாங்க. எனக்கு 32 ஷோ கொடு சென்னையில் பக்காவை ரிலீஸ் பண்ணேன். நல்லா இருக்குன்னாங்க. இப்போ ஆனந்தோட மாதிரி பெரிய பத்திரிகை கூட 43 மார்க் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னோடய படம் வந்து 2 மில்லியன் பார்த்துருக்காங்க வெறும் யூடியூப்பில். 2 மில்லியன்னா ஒரு படம் வந்து 6 வாரம் தமிழ்நாட்டில் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றுக்கு சமம். அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். நான் எடுத்த படம் அத்தனை பேர் ரீச் ஆகிருக்குன்றது சந்தோஷம். அப்புறம் ரிலீஸும் ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணோன்னா 5 தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் கூட ரிப்போர்ட் வந்துடும். இப்போ நல்லா இருக்குன்றது 1 செகண்டில் நீங்கள் பல கோடி பேர் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ ட்ரீம் கேர்ள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? இது வந்து பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு ரிலீஸ் பண்ணும். அது எல்லாத்துக்கும் ரெடியாக நெக்ஸ்ட் மந்த் ஆடியோ ரிலீஸு அது இது எல்லாம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லா வேலையும் எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா டப்பிங் போயிட்டுருக்கு. அப்போ ரீரிகார்டிங் தான் மெயினாக. அதை நல்லா மியூசிக்கை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் மியூசிக்கு. அதுதான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கடக்கடன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு 28 வயசு 30 வயசில் டேரக்டர் ஆனவங்க நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, வெற்றியும் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் கூட 2-3 படத்துக்கு அப்புறம் 30 வருஷம் எதுவுமே பண்ணலை. அது ரொம்ப எனக்கு இதாக இருக்குது. அவங்க 30 வருஷம் சும்மா இருக்கிற படம் பண்ணி 30 வருஷமாக இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் இப்போ சினிமா முயற்சி பண்ணிட்டு 30 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. சினிமாவுக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறது மாதிரி மோசமான செயல் எதுவுமே இல்லை. சினிமாவுக்காக காத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது தேவையில்லை. இப்போ நான் கூட வந்து சினிமா தான் ஆசை தான், ஆனால் 24 வருஷம் பப்ளிகேஷன் பண்ணி வேறு தொழிலில் இருக்கீங்க. சினிமாவை துரத்திட்டே இருக்கேன். இப்போ என்னால் கம்ஃபர்டபுளாக நானே சொந்தமாக படம் எடுக்க முடியுது. ஏன்னா நான் ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு வேலை செஞ்சு பணம் எடுத்துகிட்டு வந்து எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி செலவழிக்கிறது. ஆமாம், தெரிஞ்சுட்டீங்க. அதெல்லாம் தெரியும். நிறைய பேர் என்னோடய நண்பர்கள்லாம் சினிமாவுக்காக கல்யாணம் பண்ணாமல் படம் பண்ணுற அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று செய்யுங்க, ஒரு நாள் படம் பண்ணலாம். இவங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க. கிளீட்டியஸ் விட 60 வயசில் டைரக்ட் பண்ணுறாரு, நடிகராக அவ்வளோ உலகப்புகள் பெற்றவர். இப்போ 93 வயசு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. 60 வயசுக்கு மேலே டைரக்ட் ஆகி ஆஸ்காரில் இத்தனை ஆஸ்கார் வாங்கணும் அதெல்லாமே வாங்கிட்டார். $1 மில்லியன் பேபி அது இது எல்லா படத்துக்கும் எல்லா அட்டன் பண்ணியிருக்காரு பாருங்கள். 61 வயசில் பிரிஜஸ் ஆஃப் த மெடிசன் கவுண்டி வந்து அவரே டைரக்டர், அவரே ஹீரோ, அவரே ப்ரொடியூசர். ஒரு படம் எடுத்தாருங்க லவ் ஸ்டோரி, 61 வயசில் ஒரு லவ் ஸ்டோரி அவரே நடிக்கிறாரு. 56 வயசில் மெர்லின் சிப் ஹீரோனா நடிக்கிறாங்க. இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது வந்து நம்ம ஆளுங்க தெரியவே தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது சினிமா, அவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய 60 வயசில் இந்த படத்தை எடுக்கிறேன், இந்த லவ் ஸ்டோரியை. நான் ஏற்கனவே 30 வயசில் சினிமாக்குள்ளே வந்தவன் தான். ட்ரை பண்ணேன், நிறைய படங்கள் கதை வசனம் எழுதுனேன், நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாய்ப்புகள் இல்லைன்னா வேறு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். விளம்பர படம் எடுத்தேன், டிவி ப்ரோக்ராம் பண்ணேன், பப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இவங்க எல்லாம் பாசிபிலிட்டிஸ் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ படம் பண்ணலாம். ஹாலிவுட்டில் 80 வயசு வரைக்கும் சர்வசாதாரணமாக தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய ட்ரீம் கேர்ள் ப்ராஜெக்ட் வந்து வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.